இருக்கின்றவனால் அண்ணாமலைதானே புறப்பட்டுடா புது புரட்சியடா தமிழகத்தை நீ மீட்டிடவா என் மக்கள் புது புரட்சி நடைபயணம் நீ துணிவுடன் நடந்திடவா நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அவர் பொறுப்பிற்கு வந்த உடனடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளுடைய பட்டியலை வெளியிடுவேன் என்று அறிவித்தார்கள். அதன் அடிப்படையிலே டிஎம்கே பைல்ஸ் 1 டிஎம்கே பைல்ஸ் 2 வெளியிடப்பட்டது. அதையொட்டி தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தமிழகத்திலே மன்னராட்சி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இந்த எண்மன் என் மக்கள் யாத்திரையை துவங்கினார்கள். இந்த யாத்திரை ராமநாதபுரத்திலே துவங்கப்பட்டாலும் கூட ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த யாத்திரையிலே எழுச்சி என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு இந்த கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியிலே யாத்திரை துவங்கப்பட்டதிலிருந்து இந்த நேரம் 10 மணிக்கு மேலாக கூட சாலை நெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பேர் ஆங்காங்கே ஆயிரக்கணக்கான பேர் என்று நம்முடைய தலைவரை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது எதை உணர்த்துகின்றது என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வேண்டும் என்ற முடிவிற்கு வந்துவிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற முடிவிற்கு வந்துவிட்டார்கள். இந்த ஊழல்வாதிகள் எல்லாம் சிறைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற முடிவிற்கு வந்துவிட்டார்கள் என்பதை உணர்த்தக்கூடியதாகத்தான் இந்த நேரத்திலே இத்தனை ஆயிரம் பேர் கும்பகோணத்தில்
நம்முடைய தலைவர் மரியாதைக்குரியான நன்னாமலை அவர்கள் டிஎம்கே பைல்ஸ் வெளியிட்ட உடனடியாக என்ன சொன்னார்கள்? ஊழலை வெளியிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு மாநில தலைவர் சொத்து கணக்கை வெளியிடுகின்றார் என்று சொன்னார்கள். தற்பொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் சிறைக்கு செல்ல இருக்கின்றார்கள். நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு ஒருவர் பார்த்தோம் என்று சொன்னார். அமலாக்க பிரிவால் கைது செய்யப்பட்டு பல மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். எந்த காரணத்தால் இவர்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள், தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஊழல்வாதிகள் என்று மக்கள் மத்தியிலே முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார். நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக அவர்கள் அடித்த கொள்ளைகளை பற்றி அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல்கள் எத்தனை ஆயிரம் கோடிகளுக்கு எங்கெங்கு சொத்துக்களை வைத்திருக்கின்றார்கள், இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து வெளியிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக சிறைக்கு சென்று கொண்டிருக்கின்றார். இன்னும் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல இருக்கின்றார்கள் விரைவில். ஏனென்று சொன்னால் பல பேர் இதை போல வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக, மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு நீதிமன்றத்திலே வழக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னொருவர் பார்த்தோம் என்று சொன்னால் முதலமைச்சருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர், அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர், அவர்களுடைய கட்சிக்காரர்களே சொல்லியிருக்கின்றார் சேர்ந்து 30,000 மேற்பட்ட கோடிகளை கொள்ளையடித்து அந்த பணத்தை எப்படி வெள்ளையாக மாற்றுவது, கருப்பு பணத்தை என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி அன்றைக்கு அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அடுத்ததாக தற்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு முக்கியமான நபர், அவர் என்ன வெளியிட்டு தற்பொழுது சொல்லியிருக்கக்கூடியவர் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 60,000 கோடிக்கு மேற்பட்ட பணத்தை கொள்ளையடித்திருக்கின்றார் என்று சொல்கின்றார். இதெல்லாம் சொன்னது பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் கிடையாது, இதையெல்லாம் சொன்னது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள். அவர்களுடைய அமைச்சர்களே 30,000 கோடி கொள்ளையடித்திருக்கின்றார்கள், 60,000 கோடி கொள்ளையடித்திருக்கின்றார்கள் என்று குற்றம் சாட்டுகின்றார்கள் என்று சொன்னால் எத்தனை 100,000 கோடி மக்கள் பணத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2.5 ஆண்டுகால ஆட்சியில் கொள்ளையடித்திருப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட கொள்ளையர்களுடைய ஆட்சி இருக்கக்கூடாது இந்த நாட்டில் என்பதற்காகத்தான் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட கொள்ளை கூட்டத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் வரி பணத்தை, மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை, மக்களுக்காக திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டிய பணத்தை இந்த கொள்ளை கூட்டம், இந்த முதலமைச்சருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்ல வேண்டும். இந்த கொள்ளை கூட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இந்த யாத்திரையை துவங்கினார். இந்த யாத்திரை துவங்கி கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட தொகுதிகள் நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். 234 தொகுதியில பாதிக்கு மேற்பட்ட தொகுதியிலே இந்த யாத்திரை நிறைவு பெற்றிருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 2 அமைச்சர்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். இனிமே இன்னும் வேகம் எடுக்கப் போகின்றது. நீதிமன்றத்திலே பல்வேறு வழக்குகள் விசாரணைக்கு வர இருக்கின்றது. பல்வேறு அமைச்சர்கள் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக, ஊழல் செய்ததாக, இன்றைக்கும் கூட 100,000,000 கோடிகள் பதுக்கி இருப்பதற்காக நம்முடைய அமலாக்க பிரிவிற்கு தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. இவர்களுடைய நடவடிக்கை மேலும் வேகம் எடுக்கின்ற பொழுது இந்த 234 தொகுதிகள் யாத்திரை, நம்முடைய தலைவருடைய யாத்திரை முடிவடைகின்ற பொழுது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும், முதலமைச்சர் உட்பட, முதலமைச்சர் மகன் உட்பட, முதலமைச்சருடைய சகோதரி உட்பட, 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு 176,000 கோடி ரூபா கடந்த ஆட்சி காலத்தில் கொள்ளையடித்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். உலகத்திலே இப்படிப்பட்ட ஊழல் நடக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு
விரட்டுவோம் விரட்டுவோம்
கடந்த 30 மாத காலமாக ஆட்சி நடத்திட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் எனக்கு நேர் எதிரே ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்தியாவை கொண்டு செல்லக்கூடிய தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நீங்களே பாருங்க கடந்த 9 ஆண்டுகள்ல நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழிக்கு கிடைக்காத ஒரு பெருமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலத்தில் கிடைத்திருக்கிறது. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லலாமா? இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், திமுகவில் யாராக இருக்கட்டும், வேறு கட்சியாக இருக்கட்டும், ஆட்சி பண்ணும் பொழுது நம்முடைய உலகத்தினுடைய தொன்மையான மொழி நம்முடைய தமிழ் மொழி கும்மொழி பொண்டி தாண்டாம பார்த்துக்கிட்டான். 8 கோடி பேர் மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய தொன்மையான மொழியை வச்சிருந்தான். ஆனா இன்னைக்கு பிரதமர் இந்த தொன்மையான மொழியை உலகத்தில் இருக்கக்கூடிய 700 கோடி மக்களுக்கும் எடுத்துட்டு போறான். ஐநா சபையில யாரும் ஊட யாவரும் கேள்வி என்று சொல்லுகின்றார். நம்முடைய திருக்குறள் 100 மொழியிலே மொழிபெயர்ப்பேன் என்று சொல்லுகின்றார். காசியின முண்டாசு கவிஞன் மகாகவி பாரதிக்கு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் இருக்கை இருக்கின்றார். ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழிக்கு இருக்கை இருக்கின்றார். சமீபத்தில் பிரான்ஸ்ல பாரிஸ் பக்கத்தில் திருவள்ளுவர் சிலையை கொண்டு வர்றார். காசி தமிழ் சங்கமம் ஓராண்டில் 2வது ஆண்டாக தொடர்ந்து நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார். சௌராஷ்டிர தமிழ் சங்கம் எடுக்கிறார். காசி தமிழ் சங்கத்தில் மட்டுமே நம்முடைய 46 சங்க இலக்கிய நூல்களை பிரெயில் மொழியில மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றார். கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் சொல்றாரு. உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மொழி இருக்கக்கூடிய தமிழ் மொழி இருக்கக்கூடிய அந்த ஊரில் நானும் வசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கின்றான். இவரை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு பிரதமர் அவர்கள் தமிழ் மொழிக்கு எதிரின்னு வைக்கிறார். நீங்க பிரதமர் மீது எந்த குற்றச்சாட்டு வேணாலும் வெளியுங்க, ஆனா பிரதமர் மீது உண்மையாலுமே திமுக ஒரு குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்றால் தமிழை இந்தியா முழுவதுமே திணிக்கின்றார் என்கின்ற குற்றச்சாட்டை வைங்க, இந்திய தமிழ்நாட்டிலே திணிக்கின்றார் என்கின்ற குற்றச்சாட்டை வைக்காது. இன்னைக்கு காலையிலே காசி தமிழ் சங்கம் இன்னைக்கு காலையில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலிருந்து நம்முடைய சொந்தங்கள் சென்றிருக்கின்றார். காசி தமிழ் சங்கத்திலே ஒரு வகுப்பு காசியில் இருக்கக்கூடிய ஹிந்தி மாணவர்களுக்கு காசி தமிழ் சங்கத்திலே தமிழ் சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி பாரு, காசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு காசி தமிழ் சங்கத்தில் தினமும் தமிழை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு வகுப்பு எடுக்கிறான். யார் நடத்துறாங்க? மத்திய அரசு நடத்துறான். 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நம்முடைய தாய் தமிழகத்தில் கும்முடி பொடி தாண்டி செல்லாத நம்முடைய தொன்மையான மொழியை பட்டி கட்டி எல்லாம் எடுத்துச் செல்லக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியை திணிக்கிறார்னு சொன்னா தமிழ்நாட்டில் யாருமே நம்ப மாட்டோம். ஒரே ஒரு பொய்யை வைத்து 40 ஆண்டு காலமாக அரசியல் நடத்தி 40 ஆண்டு காலமாக அதே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி தமிழகத்தில் ஜாதி அரசியலை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி ஸ்ரீரங்கத்தில் நம்முடைய யாத்திரை 100வது தொகுதியாக ஸ்ரீரங்கம் வந்த பொழுது ஒரு மக்களுக்கு ஒரு உண்மையை மட்டுமல்ல ஒரு சூழலையை சொன்னோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது கோவிலுக்கு வெளியே இந்து மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய வாசல் கடவுளை நம்புகிற முட்டால் அந்த வாசலம் அனைத்தும் முதல் நாள் நாங்கள் எடுத்து விடுவோம் என்று ஸ்ரீரங்கத்திலே சொல்லி வைத்தோம். இன்னைக்கு நம்முடைய கும்பகோணம் என்பது சாதாரண ஒரு ஊர் இல்லைங்க, எல்லா ஊர்லயும் கோயில் இருக்கும். ஆனா இங்க கோயிலை சுத்தி ஊர் இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான கோவில்கள் இருக்கக்கூடிய ஊரான கும்பகோணத்துக்கு வந்திருக்கின்றோம். திருக்குழந்தை பழைய பேர் செல்லமா, நீங்க எல்லாருமே இன்னும் திருக்குழந்தை என்னதான் கூப்பிடுவீங்க. நிறைய பேர் கும்பகோணம் கூட இன்னும் மாத்தவில்லை. உங்களுடைய சுற்றாரம் ஆதி கும்பேஸ்வரர் வரும்பொழுது தரிசித்து விட்டு வந்தோம். சாரங்கபாணி பெருமாள் அவர்களை தரிசித்து வந்தோம். 2 கடவுளும் இங்கிருந்து மக்களை ஆசீர்வதித்து காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த மண் சாதாரண மண்ணில்லை, மிகப்பெரிய மாந்தர்கள் வாழ்ந்த மண். எம் எஸ் சுவாமிநாதன் ஐயா மண்ணிலே பிறந்து இந்த ஊர்க்கார் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வேலை கிடைச்சது, அரசு வேலை, ஐஎஃப்எஸ். அதே நேரத்தில் அவருக்கு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது, நார்மன் போர்லாக்கோடு இணைந்து பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஐஎஃப்எஸ் கிடைத்த வேலையை நான் இதை செய்ய மாட்டேன், விவசாய பெருமக்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்று கிடைத்த ஆல் இந்தியா சர்வீஸ் வேலையை உதறிவிட்டு முழுவதுமாக தன்னை விவசாயத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை பட்டினி இல்லாம நாம் இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்முடைய விளைபொருள் இருக்குதுன்னா அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய பசுமை புரட்சியாளர் ஐயா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய அற்புதமான இந்த மண்ணிற்கு வந்திருக்கின்றோம். அதையெல்லாம் தாண்டி நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய குறை, ஐயா ராஜராஜ சோழன் அவருடைய சமாதியை கண்டெடுத்து அவரை மிகப்பெரிய அளவிலே கௌரவம் செய்து
சனாதனத்தினுடைய சாட்சியாக ஆட்சி நடத்திய ராஜராஜ சோழனுக்கு ஒரு மிகப்பெரிய வினா எடுக்க வேண்டும் என்று அனைவரும் யோசிக்கின்றனர். அவருடைய சிதிலமடைந்த சமாதி இருக்கக்கூடிய உடையாளூரும் கூட கும்பகோணம் பக்கத்துல தாங்க ஐயா இருக்கு. அதுவும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முழக்கம். நாம் வரும் பொழுது உங்களுடைய அன்போடு ஆசீர்வாதத்தோடு பாரதிய ஜனதா கட்சி வரும் பொழுது ராஜராஜ சோழன் அவர்களுக்கு தமிழக மண்ணில் எப்படிப்பட்ட ஒரு மரியாதை கிடைக்க வேண்டுமோ அந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் அவரை மதிக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சிக்கு வர வேண்டும். 2024 மறுபடியும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு நம்முடைய மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் அனைவரும் இருக்கின்றீர்கள். செய்ய வேண்டிய வேலைகள் எத்தனையோ இருக்குது, எத்தனையோ வேலை இந்த எம்பிக்கு இருக்கு. ஆனா எந்த வேலையுமே செய்யாம மத்திய அரசை எதிர்த்து பேசுவது மட்டுமே ஒரே ஒரு தலையாய கடமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வரும்பொழுது செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம வேலை. ராஜராஜ சோழன் ஐயா அவருடைய சமாதி எங்கிருக்கிறதோ அதை மறுபடியும் உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு மத்திய அரசுகிட்ட பேசி பணத்தை கொண்டு வந்து அதை உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு அற்புதமான மண்டபத்தை கட்டக்கூடிய வலிமையை நீங்கள் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு 2024 கொடுக்கணும். எத்தனையோ வேலைகள் பாக்கு. ஒரு காசிய பிரதமர் எப்படி மாத்தி கட்டிட்டு பாருங்க. ஒரு காசியினுடைய எம்பி நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் காசியில பிறக்க அங்க இருக்கக்கூடிய விஸ்வநாதர் அழைத்துக் கொண்டார். குஜராத்திலே பிறந்த நரேந்திர மோடியை காசிக்கு வா என்று அழைத்து என்னை சுத்தப்படுத்த என்று சொல்லி மக்கள் என்னை பார்க்க வர்றாங்கன்னா நல்ல பாதைகளை அமைத்துக் கொடு என்று சொல்லி மக்கள் யாரும் தொந்தரவு இல்லாமல் என்னை வந்து தரிசிக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்களுக்கு சொல்லி இன்னைக்கு காசி ஆலயத்தை முழுமையாக மாற்றி காட்டியவர் ஒரே ஒரு எம்பி, காசியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார். அதனால் நீங்களும் கூட கும்பகோணம் இந்த சட்டப்பேரவை வரக்கூடிய பாராளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை நீங்க இந்த பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் பொழுது மிக நேர்த்தியாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். காரணம் இவர் செய்யக்கூடிய வேலை சிவிலைசேஷனல் டியூட்டி. நம்ம எம்பியுடைய வேலை எல்லாமே கலாச்சார வேலையை செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக 80 ஆண்டுகளாக நாசப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த புண்ணிய பூமியை திரும்பி கொண்டு வர வேண்டும் என்றால் முதல் முயற்சி ஒரு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினரை 2024 கொண்டு வருவது முதல் வேலை. அதை நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எழுச்சியோடு மணி பாருங்க 10:40 எதையும் பொருட்படுத்தாம் கை குழந்தையோடு நம்முடைய தாய்மார்கள் வயதான நம்முடைய பெரியோர்கள் எல்லோரும் எல்லா வேலையும் விட்டுவிட்டு இந்த யாத்திரையிலே பங்கெடுத்து யாத்திரையினுடைய கடைசி பகுதியில நின்று கொண்டிருக்கின்றனர். ஐயா இது மட்டும் இல்லைங்க, ராமானுஜம் ஐயா நமக்கு தெரியும் உகலக புகழ் பெற்ற கணித மேதை, பள்ளி கல்லூரி இங்க படிச்சா. ஆனா ஐயாவுடைய பெயர் எங்கேயாச்சும் இருக்குன்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. அப்படிப்பட்ட மனிதனுடைய பெயர் எங்கேயுமே திரும்ப திரும்ப திமுக அந்த மூணு பேரை மட்டும்தான் மறுபடி பஸ் ஸ்டாண்டு மறுபடி எந்த அரசு கட்டணமா இருந்தாலும் திரும்ப திரும்ப இருக்கு. எம் எஸ் சுவாமிநாதன் ஐயாவுடைய பெயரை காணாம், ராமானுஜம் ஐயாவுடைய பெயரை காணாம் ஏங்க? இதே ஊருக்கு 1897 பிப்ரவரி 3 வந்தார் சுவாமி விவேகானந்தர் அவர். இங்க வந்தார், ட்ரெயின் இருந்து இறங்கினார், அற்புதமான உலகமே வியந்து பார்க்கக்கூடிய பேச்சு அரே அமெரிக்கன் ஸ்டாப் நாட் இல்லியர் கோல்ஸ் ரீச் என்கின்ற அற்புதமான அந்த ஆங்கில வரிய இங்க இருக்கக்கூடிய அந்த அற்புதமான இடத்துல கும்பகோணத்துல பேசினார். அவருக்கும் நம்ம பெயர் கொடுக்கல, அவருக்கும் இந்த இடத்தை மரியாதை பண்ணல. காரணம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் திட்டம் போட்டு இந்த மண்ணினுடைய மைந்தர்களை மறைத்து இவருடைய பெயர் எங்கேயும் வரக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஏனுங்கய்யா 1854 ஆரம்பிக்கப்பட்டது உங்களுடைய அரசு கல்லூரி. கும்பகோணத்தினுடைய அரசு கல்லூரி என்பது தென்னகத்தினுடைய கேம்பிரிட்ஜ் என்கின்ற பெயர். இன்னைக்கு அரசு கல்லூரி என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாரு, அந்த அளவுக்கு பெயர் இருக்கிறதா, அந்த அளவுக்கு அதற்கு பொருளாதார அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்களா? கும்பகோணத்தை பொறுத்தவரை எந்த பழம் பெருமைகளையும் கூட சுவடு இல்லாமல் அளித்தது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருமையா இருக்குது. அதையெல்லாம் திருப்பி எடுக்க வேண்டும், இந்த மண்ணினுடைய மைந்தர்களை கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆட்சி கட்டளை அமர்த்துவது மட்டும் நோக்கமல்ல, அவரை ஆட்சி கட்டளை அமர்த்தும் பொழுது அதே பாராளுமன்றத்தில் மயிலாடுதுறையினுடைய பாராளுமன்ற உறுப்பினரையும் அமர வைப்பது. இரண்டும் செய்தால் மட்டும்தான் மாற்றம் நடக்குங்க. இந்தியாவிலே மாற்றம் நடக்கலாம், கும்பகோணத்தில் நடக்க வேண்டும், கும்பகோணத்தில் நடக்கணுங்க ஐயா. கும்பகோணத்தில் நடத்தப்பட வேண்டும் என்றால் மயிலாடுதுறையில நம்முடைய எம்பி கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க ஐயா, 1980 மகாமக விழா நடக்கும் பொழுது ஒரு சரித்திரம் இங்க பார்க்கணும்.
நீங்க பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் பேர் வைப்பாங்க. நான் சவால் விடுறேன், அந்த பிளாக்குக்கு நீங்க வைக்கிற பேர் அங்க வைங்க அப்படி. வழக்கமா அந்த மூணு பேரை திரும்ப திரும்ப வைப்பீங்க, அந்த பிளாக்குக்கு புலாலி சிறையில பேர் வை. காரணம், ஒரு அமைச்சர் புலாலி சிறையிலே கம்பி எட்டி கொண்டிருக்கிறார், இன்னொருத்தர் தண்டனை கிடைச்சிருச்சு, உச்ச நீதிமன்றத்திற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க, பதவி போயிருச்சு, அவர் உச்ச நீதிமன்றத்தை பார்த்துட்டு இருக்கார். இவர்கள் ரெண்டு பேர் இல்லாம 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. இதற்கு முன்பு இருந்த தொகுதியில், பாபநாசம் தொகுதியில் ஜவருல்லா எம்எல்ஏ இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா, அவர் மேல ஒரு வழக்கு எப்ப வேணாலும் தீர்ப்பு வரும். இது ரொம்ப பழைய வழக்கு. 1 கோடி ரூபாய்க்கு மேல திருட்டுத்தனமாக ஃபாரின் பணத்தை கொண்டு வந்ததற்கு ஓராண்டு சிறை தண்டனை வைச்சிருக்கிறாங்க லோவர் கோர்ட்ல. இப்ப ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்காங்க. எந்த தொகுதிக்கு போனாலும் ஒரு எம்எல்ஏவும் கூட திமுக காரங்க இப்பவும் அப்போ வந்தா இருக்கிறாங்க. இவர்கள் அனைவரையுமே நேர்மையாக களையெடுக்க ஆரம்பித்தா புலால் சிறையில தனி பிளாக் போட்டு எம்எல்ஏக்கு ரிசர்வ்டு, அமைச்சர்களுக்கு ரிசர்வ்டு, முன்னாள் அமைச்சர்களுக்கு ரிசர்வ்டு, முன்னாள் எம்எல்ஏக்கு ரிசர்வ்டு, 4 ஃப்ளோர் போட்டு கட்டணும். இன்னைக்கு தான் இவர்கள் செய்த தவறு மக்கள் நாம பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாயா, இவன் கொள்ளையடிச்சது எம் பணம். இதுக்கு முன்னாடி தமிழகத்துல பாத்தீங்கன்னா கொள்ளையடிச்ச என் வாழ்க்கை வேற, உன் வாழ்க்கை வேறையும் நம்ம பார்த்தோம், மன்னிச்சு விட்டோம் நிறைய பேர். ஆனா இன்னைக்கு சென்னை பெருவெள்ளத்துல சென்னை மாட்டி இருக்குன்னா 13,000 கோடி கொடுக்கப்பட்டும் கூட நீ கொள்ளையடிச்சிருக்க. கடந்த 9 ஆண்டுகள்ல சென்னை வெள்ளத்தை தடுப்பதற்காக மத்திய அரசு 4,000 ரூபாய் கோடி கொடுத்தும் கூட வெள்ளம் வருதுன்னா நீ கொள்ளையடிச்சிருக்க. தூத்துக்குடியில வெள்ளம் வரக்கூடாது என்று ஸ்மார்ட் சிட்டியில 1,000 கோடி ரூபாய் 9 ஆண்டுகள்ல கொடுத்தும் கூட வெள்ளம் வருதுன்னா நீ கொள்ளையடிச்சிருக்க. இன்னைக்கு சாதாரண மனிதர்கள் டீ கடையில இருந்து ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணே, இவன் ஊழல் பண்றது என்னை பாதிக்கும், என் வளர்ச்சியை பாதிக்கும். இவன் செய்யக்கூடிய ஊழல்னால என் குழந்தையுடைய வளர்ச்சி பாதிக்கும், பள்ளிக்கூடத்தினுடைய தரம் குறையும், மழை வந்தா வெள்ளம் வருது, செய்ய வேண்டிய பணி அவன் செய்யல, 40% கமிஷன் அடிச்சிருக்கான். இன்னைக்கு தமிழகத்தில் 8.5 கோடி மனிதர்கள் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். திமுக என்கின்ற தீய சக்தியினுடைய ஊழல் ஒரு சாமானிய மனிதனுடைய வளர்ச்சியை பாதிக்கிறது. இப்ப நான் உணர ஆரம்பிச்சோம். அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தி எந்த காரணத்திற்கும் கூட ஆட்சியில நாம் வெற்றி வைக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அதற்கான நேரம் நமக்கு வந்துவிட்டு. ஆனா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் உடைய பேச்சை பாருங்க. பேச்சுனா அப்பன் வீட்டு பணம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்பன் வீட்டு பணம் நமக்கு தெரியும், இது உங்க நிறைய பேருக்கும் தெரியும். 100 ரூபாய் ஜிஎஸ்டி நம்ம கட்டுறோம். 100 ரூபாய் ஜிஎஸ்டி நீங்க கொடுக்குறீங்கன்னா 50 ரூபாய் மாநில அரசுக்கு நேரடியா வந்துருது. மிச்சம் இருக்கிற 50 ரூபாய்ல 21 ரூபாய் நிதித்துறை மூலமாக மறுபடியும் மாநில அரசுக்கு பகிர்ந்து வந்துருது. 50 ரூபாய் 21 ரூபாய் பாத்தீங்கன்னா 71 ரூபாய் மாநில அரசுக்கு ஜிஎஸ்டி கட்டப்படக்கூடிய 71 ரூபாய் திரும்பவும் மாநில அரசுக்கு வந்துருது. 29 ரூபாய் மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு போகுது. எனக்கு 9 ஆண்டுகள்ல மட்டுமே மத்திய அரசு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்த பணம் 1,76,000 கோடி ரூபாய். 1,76,000 கோடி ரூபாய் உங்களுடைய வரி பணம் இங்க வந்திருக்கு. ஜனவரி 2ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி விமான நிலையத்தை தொடங்கி வைக்கிறார். 1,200 கோடி ரூபாய். பழைய விமான நிலையம் என்ன இருக்கோ அதை விட 5 மடங்கு பெரியது. 5 மடங்கு பெரியது. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நீங்க வந்திருக்கக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயினா இருக்கட்டும், ரயில்வேவா இருக்கட்டும், நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏழைகளுக்கான வீடுகளா இருக்கட்டும், வீடு வீட்டு குடிதண்ணீராக இருக்கட்டும், ஒரு கேஸ் அடுப்பா இருக்கட்டும், ஐயா முத்ரா கடனா இருக்கட்டும், இளைஞர்களுக்கு ஊக்குவிப்பதற்காக ஸ்டார்ட் அப் ஃபண்டா இருக்கட்டும், ஏதாவது இருந்தாலும் கூட நம்முடைய வரிப்பணத்துல திரும்ப 100% நம்முடைய அரசு ஊழல் பண்ணாம அப்படியே உங்களுக்கு வருது. ஆனா நீங்க நெஞ்சின் மீது கை வைத்து சொல்லுங்கள், உங்களுடைய வரிப்பணம் திமுக கையில போய் திரும்ப வரும் பொழுது அது முழுமையா வருதுன்னு நினைக்கிறீங்களா? மோடி ஐயாவுடைய கைக்கு போய் ஒரு 100 ரூபாய் பணம் என்பது 29 ரூபாய் திட்டங்களாக வரும் பொழுது அதுல 1 பைசா எடுக்காம ஒரு குண்டூசி தொடராம 29 ரூபாயும் கூட மத்திய அரசுடைய திட்டங்களா வருது. 50 ரூபாய் நேரடியாக 21 ரூபாய் நிதித்துறை மூலமாக வரக்கூடிய ஜிஎஸ்டி 71 ரூபாய் எனக்கு தெரிஞ்சுங்க ஐயா 50% சுரண்டி சாப்பிடுறாங்க. 50% சுரண்டான், 50% மினிமம் சுரண்டான். அதனால்தான் நம்முடைய நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்கு. ஏழைகள் ஏழைகளாக இருக்கின்றார். அரசு பேருந்துல காலே வைக்க முடியாது. 13,000 அரசு பள்ளியில வகுப்பெடுப்பதற்கு வகுப்பறைகள் குறைவா இருக்கு. 13,000
தமிழகத்தினுடைய அரசு பள்ளியில கிளாஸ் ரூம் ஷார்டேஜ், ஒரு கிளாஸ் ரூம் ஷார்டேஜ், ரெண்டு ஷார்டேஜ். அப்புறம் ரெண்டு கிளாஸ் ஒன்னா உட்கார வைக்கிறாங்க, மரத்துக்கீழ உட்கார வைக்கிறாங்க. திருவள்ளூர்ல இரண்டு வாரத்திற்கு முன்பு மரத்துக்கீழ உட்கார வைக்கும் பொழுது மரக்கிளை ஒன்று முடிஞ்சு தலைமையில் விழுந்து ரெண்டு மாணவர்களுக்கு காய். முதல் முறையா தமிழகத்துல பார்க்கிறோம், முதல் முறையா பார்க்கிறோம். அரசு பேருந்து ஏறிந்தீங்கன்னா படிக்கட்டே இருக்காது, படிக்கட்டு எப்ப வேணாலும் ஊந்துரும், எந்த பேருந்து எங்க நிற்கும்னே தெரியாது. முதன் முறையாக நம்முடைய கண்ணிலே தமிழகத்தினுடைய சீரழிவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையில பார்க்கிறோம். நல்லா வேலை செய்யற ஒன்னே ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்முடைய டாஸ்மாக், 44,000 கோடி வருமானம். நீங்க நம்ப மாட்டீங்க, பாரதிய ஜனதா கட்சி இன்னும் ஒரு 15 நாட்கள் ஒரு அறிக்கை வெளியிட இருக்கின்றோம், எத்தனை கோவில் நிலத்துல டாஸ்மாக் இருக்கு. நம்ப மாட்டேன், ஸ்ரீரங்கத்தினுடைய கோவில் நிலத்துல ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவருடைய பிஏ பேர்ல ஒரு பார் இருக்கு. எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா கோயில் நிலத்தை யாரோ குத்தகை எடுத்திருப்பாங்க, டாஸ்மாக் இன்னைக்கு கோவில் நிலத்துல இருக்கு. எந்த அளவுக்கு இவர்கள் கொடுமையாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். டாஸ்மாக திறக்கணும், மக்களை சாராயத்திற்கு அடிமையாக்கணும். காரணம், அப்பதான் டிஆர் பாபு நடத்தக்கூடிய சாராய ஆலை நன்றாக ஓடும், ஜெகத் ரட்சகன் நடத்தக்கூடிய சாராய ஆலை நன்றாக ஓடும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழகத்திலே 5,000க்கு மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இருக்கு. வேண்டாம் வேண்டாம் செந்தில் பாலாஜி அங்கிருந்து அனுப்பிச்சா, இன்னைக்கு முத்துசாமி என்ன வந்து டாஸ்மாக் இருக்கக்கூடிய சாராயத்தை சாசிய பாக்கெட்ல ஷாம்பு பாக்கெட் மாதிரி விற்கிறாங்க. தமிழகத்தை அதல பாதாளத்தில் எடுத்து செல்ல ஆரம்பித்திருக்கின்றார். ஆனால் சகோதர சகோதரிகளே, உதயநிதி ஸ்டாலின் வந்து அப்பன் வீட்டு பணமா என்று கேட்டால் இன்னைக்கு மக்கள் நீங்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏப்பா நீயும் உன்னுடைய மச்சானும், அதாவது முதலமைச்சருடைய மருமகன் சபரீஷனும் 2 ஆண்டுல 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சுதான் பிடிஆர் சொல்றாரு, அது உங்க அப்ப வீட்டு பணமா? வேலை வாங்கி தர்றேன் என்று சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றத்திலே தண்டிக்கப்பட்டு சிறையில் ஒரு மனிதன் இருக்கின்றார் செந்தில் பாலாஜி. அவரை இன்னும் அமைச்சரா வச்சுக்கிட்டு மாச மாசம் 110,000 ரூபாய் மக்களுடைய வரிப்பணத்தை சம்பளமா கொடுக்குறீங்க, அது உங்க அப்ப வீட்டு பணமா? ஊழல் செஞ்ச பொன்முடி 42 கோடி ரூபாய் டெபாசிட்ட வச்சு அமலாக்கத்துறை மாட்டிருக்கார், அது உங்க அப்ப வீட்டு பணமா? ஒரே ஆண்டிலே தமிழகத்திலே மணல் கொள்ளையிலே 4,600 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை உயர்நீதிமன்றத்திலே அபிடவிட் போட்டிருக்கார், அது உங்க அப்ப வீட்டு பணமா? நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் 2,000 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றிருக்கிறார் என்பதை ஆதாரமாக வெளியிட்டிருக்கின்றோம் சிவசங்கர் அவர்கள், அது உங்க அப்ப வீட்டு பணமா? சமீபத்தில் ஜெகத் ரட்சகனுடைய வீட்டில் ஐடிஐ நடந்த பொழுது 1,250 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் பிடித்திருக்கிறார், அது உங்க அப்ப வீட்டு பணமா? ஊழல் வழக்கிலே 11 திமுக அமைச்சர்கள் மீது இன்னைக்கு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. நாங்க நீங்க பார்த்திருக்கீங்க டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ்ல வெளியிட்டோம். அனைவரும் பார்த்து 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 யாருக்கு எது ஆகலையே? அனைவரு குழந்தைகளுக்கு எது ஆகலையே? அனைவ யாருக்கு எது ஆகலையே பாருங்க, அந்த குழந்தைக்கு எது ஆகலையே? டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ்ல நாங்கள் வெளியிட்டோம், ஜெகத் ரட்சகன் அவருடைய சொத்து மட்டுமே 60,000 கோடி ரூபாய் 60,000 கோடி ரூபாய் வெளியிட்டோம். பொன்முடிக்கும் 10,000 கோடி ரூபாய் வெளியிட்டோம். அதாவது சகோதர சகோதரிகளே, 3,00,000 கோடி ரூபாய்க்கு மேல டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ்ல திமுக காரங்க சொத்து மட்டுமே நாம காமிச்சிருக்கோம், அது உங்க அப்ப வீட்டு பணமா? அதனால் மத்திய அரசுக்கு சென்ற பணம் திரும்ப வருது, அது ஏழை மக்களுக்கு வருது, வளர்ச்சிக்கு வருது, ரோடுக்கு வருது, விமான நிலையத்துக்கு வருது, கப்பலுக்கு வருது, சாதாரண ஒரு ஏழை தாய்க்கு வீடாக வருது. ஆனா உங்களுக்கு நாங்க கொடுக்கிற வரிப்பணம் திரும்ப எங்களுக்கு வரலையே. நீங்க கொள்ளையடிக்கிறதுக்காக தமிழகத்திலே நாங்கள் திமுகவுக்கு வரி கட்ட வேண்டும் நாம் அனைவரும். அதில் குறைந்தபட்சம் 50% கொள்ளையடித்து விட்டு பிரதமரை பார்த்து பிரதமருடைய காலில் இருக்கக்கூடிய நகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு சமம் இல்லை, பிரதமருக்கு சமம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பிரதமருக்கு சமம்னு உலகத்தில் யாருமே கிடையாது, பிதன் கிடையாது, புட்டின் கிடையாது, யாரும் கிடையாது. பிரதமருக்கு சமம் பிரதமருடைய காலில் இருக்கக்கூடிய நகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு சமம் இல்லை என்று சொல்லுகிறேன். பிரதமரை பார்த்து அப்பன் வீட்டு பணமா என்று கேட்கும் அளவுக்கு இன்னைக்கு திமுக காரங்க இருக்கிறாங்க. இவர் அனைவருக்குமே படிப்பினை கொடுக்க வேண்டும் சகோதர சகோதரிகளை, பெரியவர்களை, தாய்மார்களே, அது நீங்கள் நிச்சயமாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நீங்கள் கொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நேரம் 11 மணியை தொட்டுக் கொண்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள், பெண்கள், நீங்க எல்லாருமே வீட்டுக்கு போறவங்க நிற்கிறேன். இன்னும் நிறைய பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, உங்களுடைய நேரத்தை அதிகமாக இருக்காம். இந்த அற்புதமான யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா கும்பகோணத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கு மிக முக்கியமாக இந்த யாத்திரையை வெற்றிகரமாக
நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சாக்கோட்டை அண்ணன் சதீஷ்குமார் அவர்கள் இந்த மாவட்ட தலைவராக இந்த யாத்திரையை பிரம்மாண்டமாக நடத்தி இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்து மாநில பொதுச் செயலாளரும் இந்த டெல்டா பகுதியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தேசிய பொதுக்குழு உறுப்பினராக நம்மோடு தனது உழைப்பால் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தங்க வரதராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் பி எல் அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து அண்ணன் பண்ணையில் இளங்கோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இரண்டு முக்கியமான மனிதர்களை இந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய பெருமையாக கருதுகின்றேன். தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக்கினுடைய தலைவராக இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த பட்டி தொட்டி எல்லாம் தன்னுடைய கட்சி தொண்டர்களோடு தலைவர்களோடு சென்று பாரத பிரதமருடைய நல்லாட்சியை பற்றி பேசி இந்த யாத்திரையிலே ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து இன்று வரை எங்களோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக்கினுடைய தலைவர் அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு அவருடைய தொண்டர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் இந்து போராளி அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்த யாத்திரையை நம்மோடு பங்கேற்றார். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஐயா பெருமை நடராஜன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. எல்லா படத்திலையும் அமெரிக்கா மாப்பிள்ளையினுடைய அப்பாவா வருவார். நம்முடைய கட்சியில் இணைத்துக் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி எல்லாருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக சினிமா வாய்ப்புகளை குறைக்க ஆரம்பிச்சுட்டார். எல்லா படத்திலையும் மிகப்பெரிய வேடத்தில் நடிப்பார். இன்னைக்கு கும்பகோணத்திற்கு வர வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னார். மூன்று முறை தேதி மாறி மாறியும் கூட முகம் சொல்லிக்காமல் இன்னைக்கு கும்பகோணத்திலே நம்மோடு வந்து இந்த யாத்திரையில அவருடைய உடல்நிலை மோசமாக இருந்தாலும் நம்மோடு நடந்து வந்து நமக்கு எல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை போன் பண்ணுவார். போன் பண்ணி கட்சி எங்க இருக்கு என்ன செய்யறீங்க என்ற அன்போட கைவிரை கூடக்கூடிய ஐயா பெருமை நடராஜன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாநில துணைத் தலைவர் சிந்தனையாளர் பிரிவு நாராயண சிட்ஃபண்ட்ஸினுடைய மேலாளராக இருக்கக்கூடிய நாராயண எஸ் கார்த்திகேயன் அவர்கள் இந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக மிகப்பெரிய பொருளாதாரத்திலிருந்து தன்னுடைய உழைப்பிலிருந்து நேரத்திலிருந்து நமக்கு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நாராயண எஸ் கார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் சோழராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நெசவாளர் பிரிவினுடைய மாநில செயலாளர் கும்பா வெங்கடாச்சாரி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மாவட்ட துணைத் தலைவர் மிக கடுமையாக உழைத்து இந்த யாத்திரைக்காக பாடுபட்ட அண்ணன் வேதசெல்லம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து மாவட்ட செயலாளர்கள் சிவகுமார் அவர்கள் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் பரமகுரு அவர்கள் மூன்று நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மிக முக்கியமாக நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் மாநகர தலைவர் கிழக்கு பொன்ராஜ் அவர்கள் மிக கடுமையாக இந்த யாத்திரைக்காக வேலை செய்தவர்கள் நன்றியை தெரிவித்து மேற்கு மாநகர தலைவர் வாசன் கே வெங்கட்ராமன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கும்பகோணம் வடக்கு ஹரிமணிகண்டன் அவர்களுக்கு கும்பகோணம் தெற்கு ஜெகநாத் அவர்களுக்கு வழக்கறிஞர் பிரிவு சுரேஷ்குமார் அவர்களுக்கு மாநகர பொருளாளர் வேதமுரளி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து அதேபோல நம்முடைய தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக்கினுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் மாதவன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து தென்மண்டல பொறுப்பாளர் ரமேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய அற்புதமான தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றியை தெரிவித்து 1989 உங்களுடைய பக்கத்து தொகுதியில எம்எல்ஏவா ஐயா ஜி கே மூப்பனார் அவங்க இருந்தார். ஒரு தமிழன் இந்தியாவுடைய பிரதமராக வருவதற்கு முழு தகுதியும் வாய்ப்பும் இருந்து கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்தியாவுடைய பிரதமராக கிட்டத்தட்ட அறிவிக்கப்பட வேண்டிய ஐயா ஜி கா மூப்பனார் அவர்களை கலைஞர் கருணாநிதி அவர்கள் சதி செய்து இந்த மண்ணினுடைய மைந்தர் இந்தியாவுடைய பிரதமராக வருவதை தடுத்து நிறுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு மண்ணின் மைந்தர் ஜி கே மூப்பனார் ஐயா அவர்களுக்கு வரும்பொழுது அவருடைய திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு மரியாதை செலுத்திவிட்டு வந்தோம். கடைசியாக இன்னைக்கு இந்த கட்சி இங்க இருக்குங்க, நாம எல்லாம் நின்றுட்டு இருக்கோம், இவ்வளவு நேரமாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் ஐயா அவர். 1924 பிறந்த மாமனிதர் மிக முக்கிய பொறுப்பிலாம் இந்தியாவில் இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்காரங்கள் மீது ரொம்ப பெரிய பாசம். பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் முண்டாசு கவிஞர் மகாகவி பாரதியுடைய கவிதைகள் அதிகமா சொல்லுவாங்க. நம்முடைய இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்த பொழுது முதல் ஆளாக பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு குரல் கொடுத்தவர் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் ஐயா அவர். 1996 பிரதமர், 1998 பிரதமர், போக்கரான வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர்,
Thank you.